புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும். அப்ப நம்ம யார்கிட்ட வந்திருக்கிறோம்? மத்தியஸ்தர். அந்த மத்தியஸ்தர் யார்? புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். அப்ப ஆபிரகாமுக்கு புதிய உடன்படிக்கைக்கும் ஆபிரகாமுக்கும் தொடர்பே இல்லை. ஆபிரகாமோட உடன்படிக்கை செய்தது உண்மை. தாவீதோட கிருபையின் உடன்படிக்கை, தாவீது கருகின நிச்சயமான கிருபையை நித்திய உடன்படிக்கையால் ஏற்படுத்தினேன். ஆனால் அவங்களோடு இல்லாத ஒரு புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இயேசு நமக்கு இருக்கிறார். நல்லா கவனிங்க, யோபு சொல்றாரு, எனக்கும் என் எதிராளிக்கும் உள்ள வழக்கில அங்க மத்தியஸ்தன் இல்லை. எனக்கும் எதிராளிக்கு ஒரு சண்டை இருக்கு, ஒரு வழக்கு இருக்கு, ஒரு கேஸ் இருக்கு, ஆனா மத்தியஸ்தன் இல்லை என்று யோபு சொல்லுகிறார். ஆனா உங்களுக்கும் எனக்கும், உங்களுக்கு எதிராளி பிசாசு தான், எனக்கு எதிராளி பிசாசு தான், அவன் பல விதத்தில் அவன் எதிராக செயல்படுகின்றான். யோபுக்கு கூட மத்தியஸ்தன் இல்லை. யோபு மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னாலும் அவனுக்கு மத்தியஸ்தன் இல்லை என்று பெருமூச்சு விடுவதை பார்க்கின்றோம். எனக்கும் என் எதிராளிக்கும் உள்ள வழக்கு. ஆனால் உங்களுக்கு எனக்கு, நீங்கள் புரிஞ்சுக்குங்க, உங்களுக்கும் உங்களுக்கு எதிராளி பிசாசு தான். அவன் மூலம் வருகிற பலவித மன உளைச்சலோ, சரீரத்துக்கு அடுத்த பாதிப்போ, பொருளாதாரத்துக்கு அடுத்த பாதிப்போ, இல்லை குடும்பத்தில் சமுதாயத்தில் பலவித ஆவிகளை அவன் கட்டவிழ்த்து விடுவதோ, இவைகள் எல்லாம் இட் மேபி. ஆனால் யோபுவுக்கு யார் இல்லை? வழக்கு வழக்கில் ஈடுபட மத்தியஸ்தன் இல்லை. உங்களுக்கு எனக்கு எதிராளி. என்ன செயல்பட்டாலும் நமக்கும் எனக்கும் உங்களுக்கும் நம்ம சப மக்களுக்கும் எல்லா நிலைமையிலும் மத்தியஸ்தர், மீடியேட்டர் என்றால் பேசுகிறவர். எனக்கும் எதிராளிக்கு ஒரு வழக்கு, என் சார்பில் பேசுகிறவர். ஆனால் ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், இயேசு பிசாசு இடத்துலாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவன் தலையை நசுக்கிட்டார். ஆனால் உங்களுக்கு எனக்கு மத்தியஸ்தராய் உங்களுக்கு எதிராளி வர்றான், பல விதத்தில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் நமக்கு மத்தியஸ்தராக இருக்கிறாரே, அவர் பிதாவிடத்தில் பேசி கொண்டிருக்கிறபடியால் உங்களுக்கு விரோதமாக ஒரு வழியாய் வருகிறவர்கள் ஏழு வழியாய் ஓடி போவார்கள். உங்களோட போராடின எதிராளிய பிசாசை, அவன் செயல்பாடுகளை நீங்கள் தேடியும் காணாமல் போவீங்க.